வணக்கம் தோழர்களே, நேற்று மாலை திருப்பூர் ராயபுரத்தில் தோழர் கே சுப்ராயன் அவர்களுக்கு பாராட்டு விழா கூட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் தோழர் கே சுப்ராயன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தினார்கள். அதில் இந்துத்துவாவா பார்ப்பனியமா, எது சரியான பதம் என்பது குறித்து அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அதை நீங்களே கேளுங்கள். என்று நான் மிக காலதாமதமாகத்தான் இதை பார்த்தேன். பொதுவாக எங்களுக்குள் பாராட்டிக் கொள்வதில்லை. ஏதாவது ஒரு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டாலும் மேலும் போராடுகிற போது முன்வரிசையில் முனையில் நிற்க அவருக்கு வாய்ப்பளிக்க கொடுப்பே தவிர அவரை பாராட்டுவது என்பது எங்கள் இயல்பாக இல்லை. இப்படி வளர்ந்த சூழ்நிலையில் இது எனக்கு அது கூச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் என் மனதில் நிறைந்த அன்போடு நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு தலைவர், திராவிடர் இயக்க தலைவர், பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள்தான். நான் நீங்கியும் நெருங்கியும் அவரோடு விடுதலையை படிப்பதன் மூலம் உறவும் தொடர்பும் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் மூல கருத்துக்கள் சேதப்படுமானால் தன்னோடு நெருங்கி நிற்கிறவர்களாயினும் அவற்றை விமர்சிக்க அவர் ஒருபோதும் தவறியதில்லை. தந்தை பெரியாரின் நம்பகமான தளபதி என்பதை ஒவ்வொரு நாளும் நிறுவி காட்டுகிறவர் பெருமதிக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா வீரமணி அவர்கள். எனவே அவர் போட்டுவிட்டாரே என்பதால் தான் நான் அவற்றை கூச்சத்தோடும் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதே தவிர இயல்பாக நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, பாராட்டுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. பணியாற்றுவதற்கு எதற்கு பாராட்டு என்று நாம் இருந்தோம். ஆனாலும் இங்கே ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாராட்டு விழா என்று ஒன்றை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஆசிரியர் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சி நடந்தபோது நான் அந்தியூர் தொகுதியில் பர்கூர் மலையில் இருந்தேன். வாக்கு சேகரிக்கிற கடமையின் பொருட்டு அங்கு இருந்தேன். அப்பொழுதுதான் தோழர் ரவி எனக்கு ஃபோன் செய்து இம்மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னபோதுதான் எந்த காரணத்தை கொண்டு நாம் தோற்றாலும் தோற்கலாமே தவிர அதை தவிர்த்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்பதை ஏற்கக்கூடாது, அவற்றை உறுதியாக நிறுத்த வேண்டும், தடை போட்டால் மீறி கைதாக வேண்டுமே தவிர நாம் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்றுதான் அங்கிருந்து தெரிவித்தேன். வெறும் இது கொள்கை, தேர்தலுமே ஒரு கொள்கை போராட்டமே தவிர ஏதோ ஒரு சந்தர்ப்பவாத நோக்கத்தோடு வெற்றியை அறுவடை செய்வது அல்ல. தேர்தலே ஒரு அரசியல் கொள்கை போராட்டம்தான். எனவே அந்த கொள்கையை கைவிட்டு விட்டு விதை நெல்லை விற்றுவிட்டு பொய் நெல்லையா குத்துவது அவசியமில்லை என்ற நிலையை எடுத்தோம். அது நடந்தது. அப்பொழுது அவர் பேசுகிற போதுதான் நாம் வருகிற போது இவ்வளவு எதிர்ப்புக்கிடையில் ஆதரவுக்கிடையில் எதிர்ப்பை சில சில்லறை சலசலப்புகள் வெளிப்படுத்துகின்றனவே, தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் இவற்றை இதே திருப்பூரில் சந்திக்க வேண்டும் என்ற மனோ உணர்வோடுதான் பாராட்டு விழா என்று அவர்கள் போட்டிருக்கார். அந்த கூட்டத்திலேயே ஆசிரியர் அவர்கள் உறுதி தந்த அடிப்படையில் இவை இன்று இங்கே நடைபெறுகிறது. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. கொந்தளிக்கின்ற நிலைமைகள் அலையலையாய் அடித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எதிர்ந்து நின்று மடிவதும் மடிந்ததற்கு பின்னர் பின்னணியாக வந்து கொண்டிருக்கிற படையை பெருக்குவதும் ஒரு சேர நடத்த வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை சந்திக்க, அது குறித்து சிந்திக்க பல கருத்துக்கள் இருக்கின்றன. நான் அவற்றை அரங்கேற்ற விரும்பவில்லை.
அதற்கு ஆசிரியர் பேசுகிற இந்த இடத்தில் இடையூறாக அமைந்துவிடும். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம், இங்கு பேச இயலும், பேச முடியும். எனவேதான் அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இரண்டொரு நிமிடங்களில் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, தமிழகத்தில் அங்கே வந்தபோது கல்லெறிந்ததை பற்றி நண்பர் செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தந்தை பெரியார், நாம் இப்பொழுது கருத்தரங்குகளில் பேசலாம், அவரோடு பயணித்தவர்களில் இன்று இருக்கிற ஒரே ஒரு சாட்சி ஆசிரியர் அவர்கள்தான். எவ்வளவு துன்ப துயரத்திற்கு இடையில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்த பெரியார் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கின்ற கைதேர்ந்த வியாபார குடும்பத்தில் பிறந்தவர். அவற்றை துறந்து மலத்தை அள்ளி எறிந்தார்கள், இருந்தும் போனார். இன்றும் சில தமிழ்நாட்டில் கூக்குரலிடுகிறார்கள், ஒன்றை மறந்து விடாதீர்கள், பசும் கொடிகளில் சில பச்சை பாம்புகள் தொங்குகின்றன. தமிழ் தேசியம் என்ற பெயரால், தமிழ் மொழி என்ற பெயரால் இந்த தமிழ்நாட்டை சிதைக்கிற பிழைக்கிற ஒரு நேர்மறையான யுக்தியை சில விஷமிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள், பதம் காட்டுகிறார்கள். இவர்கள் எங்கே இருந்தார்கள்? அன்றைக்கு பிராமண தெருவில், அக்ரஹார தெருவில் ஒரு பிராமணன் அல்ல, பிற்பட்டவன் அல்ல, ஒரு தலித் செல்ல முடியாத நிலை. அன்றைக்கு குரல் எழுப்பியது யார்? மலத்தை தின்னுகிற பன்றி அந்த தெருவில் போகலாம், மனிதன் போகக்கூடாதா என்று கேள்வி கேட்டவன் இன்றைக்கு முழங்குகிறவர்கள் அல்ல. அன்றைக்கு முழங்கியவர் தந்தை பெரியார். அந்த முழக்கத்தின் நிகழ்கால பிரதிநிதி, நம்முடைய போற்றுதலுக்குரிய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அவர் இன்னும் நீண்ட காலம், நூறாண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழகத்தில், இந்த போர்க்களத்தில் திராவிடர் கழகம் உலைக்களம், திராவிடர் கழகம் கருத்து கருவூலத்தை வாரி இறைப்பது, திராவிடர் கழகம் போர்க்களத்திற்குரிய ஆயுதங்களை தயாரிப்பது, அதுதான் திராவிடர் கழகம். எனவே திராவிடர் கழகம் என்பது கம்யூனிஸ்டுகளோடு நகையும் நகமும் சதையுமாயிருப்பது. இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே கம்யூனிஸ்டுகளின் ரியல் அலை திராவிட இயக்கம் தான். அந்த திராவிட இயக்கத்தை நாங்கள் கூட கொஞ்சம் கண்டறிய காலதாமதம் ஏற்பட்டது. அதில் எங்கள் குறை, வர்ணாசிரமம் கோலோச்சுகிற இந்த மண்ணில் மூட நம்பிக்கைகள், முடிவற்ற கண்ணுறக்கம் நிலவுகிற இந்த மண்ணில் அவற்றை கண்டறிய காலதாமதமானது உண்மைதான். நான் ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன். இந்த நிகழ்காலத்தில் நான் கூட சோசியல் மீடியாக்களிலே பார்த்தேன், நானே ஒரு கருத்தை போட்டேன், அதற்கு ஒரு நண்பர் வேறு ஒரு கருத்தை சொன்னார்கள். ஏன் இந்துத்துவா என்று எழுதுகிறீர்கள், பார்ப்பனியம் என்று எழுதுங்கள், அதுதான் பொருத்தமான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் என்று எழுதினார்கள். நானும் பல நாட்களாக சிந்தித்தேன், உண்மைதான். இந்த உண்மையை ஊடுருவி கண்ட வெண்டாடி கிழவன் அன்றைக்கே சொல்லிவிட்டு போய்விட்டான். அந்த வெண்டாடி கிழவன் தான் நம்முடைய பல புராணக்கதைகளில், இதிகாசங்களில் தேர்க்கொடியிலே ஒன்றை போடுவார்களே, அனுமனை போடுவார்கள், பிறரை போடுவார்கள். நம்முடைய தேர்க்கொடியில் கார்ல் மார்க்ஸும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் தேர்க்கொடியாக இருக்கட்டும். விடுதலையின் சாரதி அவர்களே, நீங்கள் வழி நடத்துங்கள், நாங்கள் பின்வருகிறோம். நன்றி, வணக்கம்.